நான் பிரிவா இன்னைக்கு இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 சேலம்ல இருக்கிற சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2618 டிஎன்யூ கோட் 2618 ஓகேங்களா. இந்த காலேஜோட அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இன்றைக்கி இந்த காலேஜ் நம்ம ஏன் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது ஏதாவது சேலம் நாமக்கல் ரீஜனில் இருக்க காலேஜஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த பகுதியில் சேலம் காலேஜை பற்றி பார்க்குறோம். இதுக்கு ஒரு கொஷின்ஸாகவே நம்ம கம்யூனிட்டியில் கேட்டிருந்தேன். இதில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி தான் போல் பண்ணியிருந்தீங்க. அதனால் இந்த பகுதியில் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக அனலைசிஸ் பண்ணுறோம். தென் இந்த வருஷம் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது, தென் இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு, தென் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், தென் கிராஜுவேஷன் ரேட் எப்படி இருக்குது, தென் வந்து ஹையஸ்ட் எந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சேலரி பேக்கேஜ் என்ன, இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். தென் வாங்க நம்ம வீடியோக்கள் அப்போலாம் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ் வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், பட் ஆனால் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த காலேஜ் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா சூரமங்கலம் போஸ்ட்டில் தான், சேலமில் இருக்குது. இந்த காலேஜோட கேம்பஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 acres தான். இந்த இந்த காலேஜை சோனா டெக் இல்லை சோனா காலேஜஸ் சொல்லுவாங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டி கீழே இருக்க ஒரு அஃபிலேட்டட் காலேஜ். இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.sonatech.ac.in, இதுதான் இந்த காலேஜோட வெப்சைட்டு. இந்த காலேஜ் வந்து ஒரு நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டிங்களா, அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா இது வந்து சோனா அப்படின்றது கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் நினைப்பீங்க, இது வந்து கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் கிடையாது, நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். தென் என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 150th ரேங்கிங்கில் இருக்கிறாங்க இன்ஜினியரிங்கில். தென் அதோட அக்ரிடேஷன் நாக் என்பிஏ எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க, நாக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இந்த காலேஜ் இருக்கும். வாங்க நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். டோட்டலாக இந்த காலேஜில் வந்து 10 UG கோர்சஸ் இருக்குது. தென் வந்து பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 PG கோர்சஸ் இருக்குது ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக 23 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் யூஜி சீட்ஸ் மட்டும் இருக்கீங்கன்னா 1110 யூஜி சீட்ஸும், பிஜி பார்த்தீங்கன்னா 456 வந்து பிஜி சீட்ஸ் இருக்குது. இதில் யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 60 seats, சிவில் இன்ஜினியரிங் 90 seats, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 180 seats, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 120 seats, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 150, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 180, மெக்கட்ரானிக்ஸ் 60, தென் ஃபேஷன் டெக்னாலஜி 90, தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 60 இருக்குது. தென் பிஜி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ வந்து 180, எம்சிஏ வந்து 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 80, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து 24 seats இருக்கு, தென் இன்ஜினியரிங் டிசைன் 18, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் 24, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் வந்து 18, தென் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் வந்து 18, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் 24, விஎல்எஸ்ஐ டிசைன் 18, டேட்டா சயின்ஸ் 18, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 18, தென் ஒயர்லெஸ் அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன் 18 ஓகேங்களா. இந்த அளவுக்கு உங்கள் கோர்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்னென்ன கோர்சஸ் வந்து யூஜியில் வச்சுருக்கோங்க அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பிஜி கோர்சஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் பார்த்துருவோம். டோட்டல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3934 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸு, அது மேல் மட்டுமே 2543 ஸ்டூடெண்ட்ஸு. பிஜி ஃபீமேல் பார்த்திங்கன்னா 1391 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். அதே பிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 198 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக பிஜி ஸ்டூடெண்ட்ஸு, அதில் மேல் மட்டுமே 120, ஃபீமேல் வந்து 78. தென் வித் இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் 3805 வந்து வித் இன் த ஸ்டேட்லேயும், அவுட் சைட் த ஸ்டேட்டில் 74, தென் அவுட் சைட் த கண்ட்ரியே 54 இருக்குது. இல்லை சரி, இது வரைக்கும் நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜூனில் இந்த அளவுக்கு வந்து அவுட் சைட் த கண்ட்ரிலேருந்து 54 ஓகேங்களா, இது மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. இல்லை 54 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் த கண்ட்ரிலேருந்து படிக்கிறாங்க இந்த காலேஜில். அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் இன் த ஸ்டேட்லேயும், 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் த ஸ்டேட்டில், தென் 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் த கண்ட்ரிலேருந்து இந்த காலேஜுக்கு வந்து படிக்கிறாங்க. தென் நமக்கு கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்க்கணும், கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம சேனல் புதுசாக வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். தென் ஓப்பன் கேட்டகரி 31%, பிசி வந்து 26.5, எம்பிசி வந்து 23.5, தென் வந்து சாரி பிசிஎம் 3.5, எம்பிசி அண்ட் டிஎன்சி 20%, எஸ்சிஏ வந்து 15%, எஸ்சிஏ 3, தென் எஸ்டி வந்து 1
31%. தென் இதில் வந்து ஓப்பன் காம்படிஷன் 31%ல் யார் வேணால் எடுக்கலாம், பிசி எம்பிசி எஸ்டி யார் வேணால் எடுக்கலாம், இதில் வந்து ஓசி தான் எடுக்கணும் ஒரு ரூல் கிடையாது. தென் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் 51 சீட்ஸ் தான், சிஎஸ்சி வந்து 108 சீட்ஸ் போயிருந்துச்சு. தென் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 66 சீட்ஸ் தான், தென் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் 84 சீட்ஸ் தான், மெக்கானிக்கலில் 54, தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 66, தென் மெக்கட்ரானிக்ஸில் 27, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸில் 33, தென் பயோமெடிக்கலில் 32, தென் ஃபேஷன் டெக்னாலஜி 35. இல்லை இது வந்து நான் மேனேஜ் இன்ஸ்டியூஷன், உங்களுக்கு மோர் தென் 60 சீட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கவர்மெண்ட்டை சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து மூவிங்கே இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக மூவிங் இல்லை மெக்கானிக்கலுக்கு சரி, தென் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓகேங்களா இதுக்கும், தென் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு சத்திங் மூவிங் இல்லை. அதேமாதிரி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்துச்சு, பட் ஆனால் இங்கே வந்து சிவில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபில்லே இருக்குது ஓகேங்களா. தென் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஓசி 127 வரைக்கும் போயிருக்கு, தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80, எம்பிசி வந்து 110.5, எஸ்சி 89.5, எஸ்சி எஸ்டியில் சீட் இதுவே வழங்கிட்டு டோட்டல் 51 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் மூவாயிருக்கு. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 163.5 வரைக்கும் போயிருக்கு, தென் பிசிஎம் 130, பிசி 155.5, எம்பிசி 142.5, எஸ்சி வந்து 90.5, எஸ்சி 81.5, எஸ்டியில் சீட் இதுவே வழங்கிட்டு டோட்டலாக 108 சீட்ஸ் வந்து சிஎஸ்சியில் மட்டும் போயிருக்கு. தென் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 139 வரைக்கும் போயிருக்கு, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91.5, பிசி 127, எம்பிசி 124, எஸ்சி 86.5, எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே வழங்கிட்டு டோட்டலாக 66 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவ் ஆயிருந்துச்சு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 147, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 109.5, பிசி 141, எம்பிசி 131.5, எஸ்சி 82, எஸ்சிஏ 97, எஸ்டியில் சீட் வழங்கிட்டு டோட்டலாக 84 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவ் ஆயிருந்துச்சு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 106.5 வரைக்கும் ஓசி போயிருந்துச்சு, தென் பிசிஎம்ல அலகேட் ஆகலை, பிசி வந்து 86, தென் எம்பிசி 82.5, தென் எஸ்சி 80, எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் அலகேட்டாலும் டோட்டலாக வந்து உங்களுக்கு 54 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவாயிருச்சு. அதுமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஓசி 152 வரைக்கும் போயிருந்துச்சு, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 128, தென் பிசி 147, எம்பிசி வந்து 137.5, எஸ்சி வந்து 81, எஸ்சிஏ எஸ்டியில் சீட் இது மேலே கேட்டால் டோட்டலாக 66 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவாயிருச்சு. அதுமாதிரி மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 108.5 வரைக்கும் போயிருச்சு, தென் பிசிஎம் வந்து சீட் எதுவுமே இழங்கிட்டால பிசி 84, எம்பிசி வந்து 95.5, எஸ்சி வந்து 87.5, எஸ்சிஏ எஸ்டியில் சீட் எதுவுமே இழங்கிட்டால டோட்டலாக 27 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவாயிருச்சு. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் போயிருந்துச்சு, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140.5, தென் பிசி வந்து 143.5, எம்பிசி 133.5, எஸ்சி வந்து 116, எஸ்சிஏ 111, எஸ்டியில் வந்து சீட் அலங்கிட்டாவில் டோட்டலாக 33 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவ் இருந்துச்சு. அதேமாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 150.5 வரைக்கும் போயிருந்துச்சு, தென் பிசிஎம் 127, பிசி வந்து 137.5, தென் எம்பிசி 126.5, எஸ்சி வந்து 94, எஸ்சி எஸ்டியில் சீட் அலங்கிட்டாவில் டோட்டலாக 32 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூவ் இருந்துச்சு. அதுமாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓசி வந்து 112 வரைக்கும் போயிருச்சு, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா சீட் அலங்கேட் ஆகல, பிசி பார்த்தீங்கன்னா 85, எம்பிசி பார்த்தீங்கன்னா 83.5, எஸ்டியில் எஸ்சியில் அலகேட் ஆகலை, எஸ்சிலையும் அலகேட் ஆகலை, எஸ்டியில் வந்து 111, டோட்டலாக 35 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மட்டுமே மூவ் ஆயிருந்துச்சு ஓகேங்களா. இந்த வருஷம் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெடிக்கல், தென் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரேஞ்ச் தான் அபோவில் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் டெஃபினட்டாக வந்து இந்த கோர்சஸில் 175 மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 120 இதே ரேஞ்சஸில் இந்த வருஷம் மெயின்டைன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் தென் இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸாக இருக்கா மெக்கானிக்ஸ், தென் ஃபேஷன் டெக்னாலஜி இதில் வந்து சேம் இதே கட் ஆஃப் தான் உங்களுக்கு போக வாய்ப்புகள். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 5% தான் உங்களுக்கு வாய்ப்பு ஏறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தவிர வேறு இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏறத்துக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. தென் கிராஜுவேஷன் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து யூஜியில் பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக வந்து அட்மிஷன்ஸ் ஆயிருது எவ்ரி இயர். அதில் வந்து உங்களுக்கு 900 ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 900-950 கிட்ட உங்களுக்கு கிராஜுவேஷன் ஆயிடுறாங்க ஓகேங்களா. அதேமாதிரி பிஜியில் ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து கிராஜுவேட் ஆயிடுறாங்க. அதனால் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் எந்த பிரச்சனையுமே இருக்கே இருக்காது, அந்தளவுக்கு வந்து கிராஜுவேஷன் ரேட் ஹையாக இருக்குது. தென் பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா
2021 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகிருக்காங்க. அது வந்து 707 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்திருக்காங்க. அது ஹையர் ஸ்டடீஸ் வந்து 87 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 103 ஸ்டூடெண்ட்ஸில் 102 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்திருக்காங்க. இது பிஜியில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக நல்லாவே பண்ணித்தராங்க. தென் இங்கே ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs வந்து ஆவரேஜ் சேலரியாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு மேஜர் இம்பாக்டாக இருக்குது. தென் வந்து அதே மாதிரி உங்களுக்கு பிஜிலேயும் பார்த்தீங்கன்னா 4.5 lakhs வந்து உங்களுக்கு பிஜியோட ஆவரேஜ் சேலரி இருக்குது. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% வச்சுக்கோங்க நல்லாவே, அதுவும் ஹை சேலரியில் 5 lakhs ஆவரேஜாகவே பண்ணித்தரதுனால உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேலம் தென் அரௌண்ட் இருக்குது வெஸ்ட்டில் அதாவது கோயம்புத்தூர் ஜோனில் இது ஒரு பெரிய முக்கியமான காலேஜாக இருக்குது எங்களா பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இந்த காலேஜ் என்பிஏ நேக் எல்லாம் அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் ஃபீஸஸ் தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு அக்ரிடேஷன் ஃபீஸ் 55,000, தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா 87,000, தென் வந்து எம்இ எம்டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிடேட்க்கு வந்து 30,000 பர் செமஸ்டர், தென் எம்பிஏ எம்சிஏ பார்த்தீங்கன்னா 20,500. அந்த ஃபீஸஸ் வந்து மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபீஸஸ் வந்து அவங்க அந்த காலேஜ் அந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மாறும். இல்லைன்னா இதுதான் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ், நம்ம சொல்கிறது தான் ஃபிக்ஸ்ட் சார்ஜஸ் கிடையாது. அதே மாதிரி ஹாஸ்டலில் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே. தென் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு மட்டும்தான். மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,450 ஆகும் இப்போ மாதத்துக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,700 ஆகும். எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 950 சொல்லியிருக்காங்க. காஷ் அண்ட் டெபாசிட் 3,000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 11,000, தென் அட்மிஷன் ஃபீ 1,000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 12,500 வந்து மேக்ஸிமம் 14,000 சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டு, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. தென் இந்த காலேஜ் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கும் ஓகேங்களா, இந்த அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணி தராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை புக்ஸ் ஜேர்னல் ரிசோர்ஸஸ் மட்டுமே கேட்கணும் 47 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணி தராங்க. தென் நம்ம லெபார்ட்ரிஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்குலாம் அப்படின்னா 1 crore 65 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 lakhs வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி செமினார் கான்ஃபரன்ஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore 60 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இங்கே கரிக்குலரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த காலேஜ் செஞ்சு தராங்க. அதுவும் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை, தென் வந்து கிராஜுவேஷனுக்கு என்ன தேவை, தென் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன தேவை எல்லாமே பண்ணித்தராங்க. அதனால் வந்து இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கிராஜுவேஷன் இந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. கரிக்குலர்லையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை பார்த்து பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் சேலம் ரீஜன் தென் சேலம் அரௌண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் வெளியே இருந்த வெளி கண்ட்ரிலேருந்தே உங்களுக்கு வந்து வந்து படிக்கும் போது நம்ம அதர் ஸ்டேட்டில் இருந்தும் சரி வந்து பண்ண எவ்வளோ பேர் படிக்கும்போது நம்ம ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக வந்து இது ஒரு நல்ல சாய்ஸாகவே எடுத்துக்கலாம். நல்ல பேக்கேஜும் இருக்குது இந்த காலேஜில். இது சாய்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கூட நிறைய பேர் வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜை பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.